இஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஆண்ட்ரீசியம். ஆண்ட்ரீசியம் அப்படின்றது என்னது? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டேமன். எதெல்லாம் ஸ்டேமன் சொல்லுவோம்? ஆந்தர் அண்ட் ஃபிலமன் ஜாயின் டுகெதர் டு கால்டு ஸ்டேமன். மெனி ஸ்டேமன்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் தி ஆண்ட்ரீசியம், இசன்ட் இட்? தென் ஆந்தர் அப்படின்றது என்னது? மகரந்தப்பை அப்படின்றோம் இல்லையா. ஆந்தர் பியர்ஸ் த போலன் கிரெயின்ஸ் அப்படின்னா அந்த மகரந்தப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள் தான் வந்து மேல் கேமேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த டயக்ராமேட்டிக் ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர், ஹவு த ஆந்தர் வில் பி டெவலப்டு அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு ஆந்தர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெரி யங் ஆந்தர் டெவலப்ஸ் அஸ் எ ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் சரவுண்டட் பை அன் எபிடர்மிஸ். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் என்ன கொடுத்துருக்குது? ஆந்தர் ப்ரிமோடியம்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு ஒரே மாதிரியான செல்கள் வந்து எதால் சரவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இட் வில் பி சரவுண்டட் பை தி எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் அப்படின்றது அவுட்டர் மோஸ்ட் லேயர், ஓகேவா. டியூரிங் இட்ஸ் டெவலப்மெண்ட் த ஆந்தர் அஸ்யூம்ஸ் எ ஃபோர் லோப்டு ஸ்ட்ரக்சர்ஸ். எப்பயுமே வந்து ஆந்தர் அப்படின்னாவே ஃபோர் லோப்டு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். டெட்ரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டெட்ரா அப்படின்னாவே நான்கு அறைகளை கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு லோப்லேயும் ஒவ்வொரு அறையிலையும் என்ன இருக்கும் அப்படின்னா, எ ஃபியூ ரோஸ் ஆஃப் ஹைப்போடெர்மல் செல்ஸ். ஹைப்போடெர்மல் செல் அப்படின்றது என்னது? எபிடெர்மல் செல்லுக்கு அடுத்த லேயரில் இருக்கக்கூடியது ஹைப்போடெர்மல் செல். ஸோ ஒவ்வொரு சேம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லோபில் இருக்கக்கூடிய ஹைப்போடெர்மல் செல்லும் என்னவா இங்கே வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஆர்கிஸ்போரியல் செல்லாக ஆக்ட் ஆகும். அந்த ஆர்கிஸ்போரியல் செல் வந்து என்னாகும்? இட் வில் பி டிவைட் ஆகும். என்ன? பெரிக்ளைனல் டிவைட். பெரிக்ளைனல் டிவைட் அப்படின்னாக்குள்ளார இட் வில் பி டிவைட் இன்ட்டு டூ, அவுட்டர் அண்டு இன்னர். த பெரிக்ளைனல் டிவைட் அப்படின்னும் பொழுது இட் வில் பி டிவைடட் இன்ட்டு டூ செல்ஸ். த செல் விச் இஸ் ஃபேஸ்டு டுவோர்ட்ஸ் த எபிடெர்மிஸ் தட் இஸ் கால்டு ப்ரைமரி பெரைட்டல் செல். த செல் விச் இஸ் ஃபேஸ்டு டுவோர்ட்ஸ் தி சென்டர் தட் மீன்ஸ் தட் மாஸ் ஆஃப் செல்ஸ் தட் இஸ் கால்டு ப்ரைமரி ஸ்போரோஜீனஸ் செல். ஸோ அந்த டுவர்ட்ஸ் த இன்னர் சைட் ஆஃப் ஆந்தரில் இருக்கக்கூடியது ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல்லும், எபிடெர்மிஸை நோக்கி வெளியில் இருக்கக்கூடியது வந்து ப்ரைமரி பெரைட்டல் செல் அப்படின்னும் பெரைட்டல் செல்லாகவும் டிவைட் ஆகும், ஓகேவா. ஸோ அந்த ப்ரைமரி பெரைட்டல் செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அகைன் இட் வில் பி அண்டர்கோஸ் எ சீரீஸ் ஆஃப் பெரிக்ளைனல் அண்ட் ஆன்டிக்ளைனல் டிவிஷன்ஸ். பெரிக்ளைனல் அண்ட் ஆன்டிக்ளைனல் டிவிஷன் அப்படின்னா என்னென்னா, ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் டிவைட் ஆகும். அந்த மாதிரி ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் டிவைட் ஆகும் பொழுது ஒரு டூ ஆர் த்ரீ லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்டு. ஸோ அந்த டூ டு ஃபைவ் லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இட் ஃபார்ம்ஸ் தி ஆந்தர் வால். அந்த ஆந்தர் வாம்பில் அந்த ஆந்தர் வாலில் எது எது இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எபிடெர்மிஸ் இருக்கும், அடுத்தது எண்டோதீசியம் இருக்கும், அதுக்கப்புறம் மிடில் லேயர் இருக்கும், டப்பீட்டம். ஸோ அப்போ எண்டோதீசியம், மிடில் லேயர், டப்பீட்டம் இது எல்லாமே சேர்ந்து என்ன உருவாக்குது அப்படின்னா, ஆந்தர் வாலை உருவாக்கும். இந்த ஆந்தர் வால் எதுலேருந்து உருவாகுது? ப்ரைமரி பெரைட்டல் செல்லிலேருந்து, ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஆந்தர் ஃபார்மேஷனில் வந்து ஆந்தர் வால் ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோஸ்பொராஞ்சியம் உருவாகும். மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்றது மைக்ரோஸ்பொராஞ்சியத்துலேருந்து தான் மைக்ரோஸ்போர் மதர் செல் உருவாகும், அதிலிருந்து தான் மைக்ரோஸ்போர் உருவாகும், ஓகேவா. ஸோ அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஃபார்மேஷன் தான் வந்து என்னது? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். த ஸ்டேஜஸ் இன்வால்வ்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் ஃப்ரம் டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல் த்ரூ மியாசிஸ் இஸ் கால்டு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இங்கே ஏன் மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னா, மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து டிப்ளாய்டு இன் நேச்சர் இல்லையா. ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து டிப்ளாய்டு இன் நேச்சராக இருக்கும், அதிலிருந்து ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகணும். நம்மளுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னாவே என்னது? ஹேப்ளாய்டு மேல் கேமிட்டும் ஹேப்ளாய்டு ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ மதர் செல் வந்து டிப்ளாய்டாக இருக்கும் பொழுது தட் சுட் பி த குரோமோசோம் நம்பர் சுட் பி ரெடியூஸ். ஸோ அதுக்கு என்ன நடக்கணும்? அந்த இடத்துல மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கணும். ஏற்கனவே செல் டிவிஷன் பார்த்துருக்கோமா. மோஸ்ட் ப்ராபபிளி பாடி செல்ஸ் எல்லாமே மைட்டாசிஸ் செல் டிவிஷனும் செக்ஷுவல் செல்ஸ் வந்து மியாசிஸ் செல் டிவிஷனும் நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும், ஓகேவா. அப்போ என்னாகும்? த ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் வந்து டைரெக்டாக வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்து ஸ்போரோஜினஸ் டிஷுவை உருவாக்கும். இங்கே ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் அப்படின்றது என்ன? ஏற்கனவே வந்து ஆர்கிஸ்போரியல் செல் வந்து ரெண்டாக பிரிஞ்சு ப்ரைமரி பெரைட்டல் செல்லையும் ப்ரைமரி ஸ்போரோஜின செல்லையும் உருவாக்கியிருக்கு இல்லையா. அந்த ப்ரைமரி பெரைட்டல் செல் தான் என்ன உருவாக்கியிருக்குது? இட் மே டூ சம் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் ஆஃப் பெரிக்ளைனல் அண்ட் ஆன்டிக்ளைனல் செல் டிவிஷன் அண்ட் ஃபார்ம் தி டூ ஆர் ஃபைவ் லேயர்ஸ் ஆஃப் செல் வால்.
அதாவது ஆந்தர் வாலை உருவாக்கியிருக்கும். ஓகேவா? அடுத்தது உள்ளே இருக்கக்கூடிய ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்கும். மைட்டாசிக் செல் டிவிஷன் நடந்து என்னவாக உருவாகும் அப்படின்னா, டிஷ்யூவாக உருவாகும். டிஷ்யூ அப்படின்றது என்ன, மாஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உருவாகும். அந்த மாதிரி உருவாகக்கூடிய லாஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மைக்ரோசெல் மதர் செல், மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து டிவிஷன் ஆகி என்ன உருவாகும், டெட்ராட் ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போரை உருவாக்கும். அதாவது மைக்ரோஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டு நேச்சர், அது வந்து என்னது, இட் ஹேஸ் டு பி ரெடியூஸ் இட் குரோமோசோம் நம்பர் ஸோ தட் இட் இஸ் டூயிங் தி மியாட்டிக் செல் டிவிஷன். தென் டியூ டு தி மியாட்டிக் செல் டிவிஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர் மதர் செல், ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸ், டெட்ராய்டு மைக்ரோஸ்போர்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஓகே? தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் வாட் வில் ஹேப்பன், மைக்ரோஸ்போர் வந்து என்னாகும், செப்பரேட் ஆகும். ஏன்னா டெட்ராய்டு அப்படின்னக்குள்ள நாலு நாளாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஒவ்வொன்றா செப்பரேட் ஆகி ஒன் அனதர் அண்ட் ரிமைன் ஃப்ரீ இன் தி அனதர் லாக்யூல் அண்ட் டெவலப் இன் டு தி போலன் கிரைன்ஸ். அது என்னாகும், அந்த ஆந்தர், அந்த மகரந்த அறை இருக்குல்ல, ஆந்தர் லாக்யூல் அப்படின்றது என்னது, அந்த ஆந்தர் மகரந்த அறையில் இருக்கக்கூடிய நான்கு டெட்ராய்டுகளும் இங்கே இருக்குங்களா, இங்கே இருக்குங்க, இந்த டயக்ராமில் இருக்குங்க பாரு, டெட்ராய்டு ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். அந்த டெட்ராய்டு ஃபார்மேஷனில் இருந்து என்னாகும், இது எல்லாம் டெவலப் ஆக செல்வாலும் வந்து நல்லா டெவலப் ஆகும். வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் வந்து எபிடெர்மிஸ், எண்டோதீசியம் இருக்குது, அதுக்கப்புறம் டபீட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் போலன் டெட்ரட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து அந்த ஆந்தர் சாம்பரில் டெட்ரட் தனித்தனியாக ஸ்பிளிட் ஆகி போலன் கிரெயின்ஸாக மாறும். ஓகேவா? அதுதான் வந்து என்னது, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் தி ஃப்ளார். இது வந்து நார்மலாக எல்லா ஹையர் பிளான்ட்ஸ்லையும் நடக்கும். ஒரு சில தாவரங்களில், அதாவது நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது கலோட்ராஃபீஸ். கலோட்ராஃபீஸ் அப்படின்றது என்னது, எருக்கஞ்செடி இருக்கு இல்லையா, அந்த எருக்கஞ்செடியில் மட்டும் இந்த போலன் மைக்ரோஸ்போர்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோஸ்போராஞ்சியத்தில் எல்லாமே சேர்ந்துருக்கும். அதாவது மகரந்த தூள்கள் தனித்தனியாக வராமல், மைக்ரோஸ்போர்ஸ் தனியாக டெட்ரட் ஃபார்மேஷன் வந்து பிரியாமல் ஒரு பவுச் மாதிரியான அமைப்பில் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பொலீனியம். பொலீனியம் அப்படின்னா என்ன, ஆல் த மைக்ரோஸ்போர்ஸ் இன் ஏ மைக்ரோஸ்போராஞ்சியம் ரிமைன் ஹெல்ட் டுகெதர் கால்டு பொலீனியம். அது எந்த தாவரத்தில் இருக்கும் அப்படின்னா கலோட்ராஃபீஸ். ஸோ அந்த பொலீனியம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது பொலீனியம் வந்து டூ மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. பொலீனியம் ஆர் அட்டாச்சு டு ஏ கிளாம்ப் ஆர் ஏ கிளிப் லைக் ஸ்டிக்கி ஸ்ட்ரக்சர் கால்டு கார்பஸ்குலம். அந்த ரெண்டு ஒவ்வொரு அந்த எருக்கம் பூ பார்த்துருக்கீங்களா, மேலே வந்து அந்த பென்டாகோனலில் ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா பூக்கு மேலே, அந்த பென்டாகோனலோட எட்ஜஸில் வந்து அதை வந்து டிசெக்ஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த பொலீனியம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு என்னது பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு பேக் லைக் ஸ்ட்ரக்சரும் எப்படி ஒட்டியிருக்கும்னா, கிளிப் லைக் ஸ்டிக்கி ஸ்ட்ரக்சர், அந்த கார்பஸ் குலம் அப்படின்ற கிளிப்பில் ஒட்டியிருக்கும். அந்த மாதிரி அந்த அமைப்புக்கு பேர் கார்பஸ் குலம். அந்த கார்பஸ் குலமும் பொலீனியமும் ஃபிலமெண்டஸ் த்ரெட் லைக் பார்ட் அரைசிங் ஃப்ரம் த ஈச் பொலீனியம் ரெட்டினா குலம் அப்படின்ற ஒரு ஃபிலமெண்ட் த்ரெட் மாதிரியான அமைப்பில் ஒட்டியிருக்கும். இது மொத்தமாக இது எல்லாமே சேர்ந்து, அதாவது பொலீனியம், கார்பஸ் குலம், ரெட்டினா குலம், இது எல்லாமே சேர்ந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னது, டிரான்ஸ்லேட்டர். வாட் இஸ் டிரான்ஸ்லேட்டர், பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பொலீனியம், தென் கிளாம்ப் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பஸ் குலம், தென் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரெட்டினா குலம் அல் டுகெதர் கால்டு டிரான்ஸ்லேட்டர். அந்த டிரான்ஸ்லேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்டட் ஒய், இன்வெர்ட்டட் ஒய் அப்படின்றது என்னது, அந்த ஒய்யோட அந்த சிங்கிள் ஸ்டிக்கு வந்து ரெட்டினா குலம், அந்த கார்பஸ் குலம் அப்படின்றது அது டிவைட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டிக்கு, தென் பொலீனியம்ன்றது அதில் இருக்கக்கூடிய பேக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது, ஆந்தர் ஃபார்மேஷன்ஸ். டிஎஸ் ஆஃப் மெச்சூர்டு ஆந்தர்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து டுவெல்த்து ப்ராக்டிக்கலில் இப்போ நம்ம கிளாஸில் எடுக்கும்பொழுது இதை நான் வந்து அந்த டிரான்ஸ்லேட்டரை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளுக்கு டுவெல்த்து ப்ராக்டிக்கலில் இது தனியாக எடுக்கிற மாதிரி டிசக்ஷனே இருக்குது. ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ வாட்ச் த வீடியோ ப்ராப்பர்லி. இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபைவ் மார்க் க்வெஸ்சன். ஓகேவா? டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் வந்து ஒரு ரிப்பீட்டட் ஃபைவ் மார்க் க்வெஸ்சன் வித் ஆல் த டயக்ராம். இதில் டயக்ராம்ஸ் அப்படின்னக்குள்ள நீங்கள் எதை எது போடணும், ஃபார்மேஷன் ஆஃப் வால் லேயர், ஸ்பெரைட்டல், இந்த ஸ்போரோஜினஸில் இ டயக்ராமெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சேம்பரில் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறாங்க. அப்போ போலன் கிரெயின் ஸ்டேஜில் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் ப்ளஸ் இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து ஃபைவ் மார்க் க்வெஸ்சன். இதில் நிறைய ஒன் மார்க் அண்டு டூ மார்க் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்?
ஓகே, ரிமைனிங் வில் சி த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.